எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தனியாகுது. அந்த தண்ணியில படாம குதிச்சு போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே போலாம். ஷாப்னு போட்டிருக்கான். நம்மள வந்து உள்ள போனே காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு தலையில மிளகாச்சிடலான்னு பார்த்தான். அந்த மிளகா கொஞ்சம் உஷாரு. அதனால பாத்தீங்கன்னா தப்பிச்சு விட்டோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வெட்டாகுது. சோ குதிப்போம். மோட்டிவேஷன் தான். தேங்க்ஸ் மோட்டிவேஷன் தான் ப்ரோ. ரிமெம்பர் பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஓகே இந்த மாதிரி முடிச்சலான்னு நினைக்கிறேன். ஓகே இந்த முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நாலஞ்சு உளுந்து வாழை தட்டி போட்டு வச்சிருக்கான். இப்படி போகணுமா அப்படி போகணுமா? ஓகே இதுவும் வந்து ஃபோர்ஸ். ஆ தேங்க்ஸ். பயங்கர மூட்டி செய்கிறாங்க. டோன்ட் கிவ் அப் ட்ரை அகெயின். ஆ ஐயோ ஃபயர் ஆகுதே. ஓகே மறுபடியும் தோற்று போயிட்டோம். டோன்ட் கிவ் அப் யுவர் ஆல்மோஸ்ட். ஓகே இவன் வந்து என்ன முடியுமோ பயங்கரமாக அப்படியே நாட்டி நரம்பலாம் அப்படியே பிஞ்சு போகிற மாதிரி மோட்டிவேஷன் தரான். ஓகே குதி. ஓகே நெக்ஸ்ட்டு கரெக்டாக போயாச்சு. இங்கே உண்மையாக சொல்கிறேன், இந்த ரோப்லாஸ் வரவங்க எல்லாருமே சொல்கிறேன், சைடில் பொருளை வச்சுருந்தா அதுக்கிட்டே போகாதீங்க. என்னங்க சோப்பு இருக்குன்றா? அது மேலே குதிக்கிறேன், அவுட் ஆயிடுறேன். சரி திரும்ப ட்ரை பண்ணலாம். திரும்ப அவுட் ஆகிறேன். டோன்ட் கிவ் அப் ட்ரை ஆகணும். இந்த பக்கம் போகணுமோ? ஆஹா வா, கீப் ப்ராக்டிசிங் அன்டில் யூ சக்சீட். இந்த பக்கம் இருங்க. ஐயோ அறிவு கொழுந்து ஸ்ரீராம், அறிவு கொழுந்து. You can be stopped. Let's try again. Okay. இந்த பபுள் மேல இப்போ குதிச்சு குதிச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தண்ணிக்குள்ளே உள்ளாமல் குதிக்கணும். இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் ஹாபி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற எல்லாமே வராது, எதாவது கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்க இந்த ரெட்டு காய் எல்லாம் கலெக்ட் பண்ணுமான்னு தெரில. இல்லை அது கலெக்ட் பண்ணி கடைசியில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அதை பொருள் கொடுத்தா பரவாயில்ல. ஓ இவன் தாங்க மிஸ்டர் பிரெயின். அது தொம்மு 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 தொம்முன்னு ஓடி வரான் பாரு. இப்போ எங்கே போடணுன்னு தெரியலையே. இங்கே போட்டிருக்கேன் ஆரோ, பட் மேலே எந்த கிராப் ரூட்டுமே இல்லையே. எப்படி திறக்கிறது? ஓகே இந்த கீழே திறக்கிறதுக்கு ஒரு சாவி தேவைப்படுது. சாவி எங்கே? ஏதோ இருக்குது சாவி. ஓகே எடுத்துடலாமா சாவியை? அவ ஏதாவது வண்டானா 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 அவன் தூக்கிட்டான். சி இவன்ட்டெல்லாம் போய் அடி வாங்கிட்டான். சூப்பர் ஸ்டாரா அது எனக்கு தெரியும். தெரியும் எனக்கு தெரியும். நான் சூப்பர் ஸ்டார் தான். இங்கேயே நிற்கிறான். பைபிளில் வாக்கிங் போட்டுனுக்குது. கண்ணில் படாமல் தப்பிச்சுக்கணும். பார்த்துட்டாண்டா டே, பார்த்துட்டாண்டா பார்த்துட்டாண்டா. இப்போ என்ன பண்ணலாம்? நேராக போய் அந்த சாவியை தூக்கிடலாம். ஆ சாவி எடுத்தாச்சு. டேடே ஆ ஓகே எடுத்தாச்சு, சாவி எடுத்தாச்சு. இப்போ நேராக குறுகுறுன்னு ஓடி போய் அந்த படியை ஏறிடலாம். டே டே ஆ சார் சார் இங்கே 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 கண்ணை கொடுத்தல். இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? எப்பட காலத்துனா நான் கூட கதவு பகாய் நின்றுச்சுன்னு பயந்துவிட்டேன். இது வந்து ஏதோ பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் கால் படாமல் தாண்டி போயிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே மூணு கக்கூஸ் இருக்குது. கடையில் மூஞ்சிட்டுதா? சரி வசி ஓப்பன் ஓகே. இங்கே இருக்கு பார்த்து சைடில் அந்த ரோபக்ஸ் அதை கொடுத்துருக்கான். அதை எடுத்துக்கிட்டு இந்த கக்கூஸ் ஹோட்டலில் குவிச்சிடலாம். ஆஹா ரொம்ப டார்க்காக போயிடுது. ஓகே இங்கே எதாவது இருக்கு. நல்ல வேலை அவங்க போயிருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளோதான். ஓகே ரெடியாக இப்போ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனோம். இல்லை நம்மளை அந்த மோட்டிவேஷன் கொடுக்குறதுன்னு பேர சாவடிப்பான். அவங்கள்ட்ட நிற்கிறான் பைப்பில். அப்போ இங்கே எத்தனை ஒரு செக் பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சோன்னா செக் பாயிண்ட் ஒன்று வருது. இங்கே என்ன போட்டிருக்கான்? கேர்ஃபுல். ஓ இது அந்த பன்னி மூஞ்சினோட கிச்சன் நினைக்கிறேன். என்ன பண்ற சப்பாத்தி போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மீட் மேலே குச்சி போகணும். இது வந்து என்னது? ஆயில் ஃப்ரையர் தானே இது? ஓகே குச்சிலாம் ஏழை கரெக்டாக தானே குச்சேன். ஓ அந்த மூணு இதில் கரெக்டாக இது நம்மளால டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது நின்று போகணும் போல. ஐயோ கரெக்டான ஏறி அதை ஒத்து போயிட்டேன். திரும்ப திரும்ப அதே எல்லோ பக்கம் வருமா இல்லை புதுசாக வேறு மாறுமான்னு தெரியல. ஓகே ஓகே அதே தான் வருது. இப்போ இதில் எனக்கு கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வருன்னு நினைக்கிறேன். ஆ கரெக்ட்.
புத்திசாலி நானும் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா நானும். ஓகே, இங்கே உனக்கு பின்னாடி தொட்டிக்கு போய் ஒழிச்சு வச்சிருக்கான் கண்ணு தெரியாதுன்னு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாங்க, சப்பாத்தி போட்டுன்னு இருக்காங்க அவன், சப்பாத்தி போடுறனா இல்லை பரோட்டா போடுறேன் ஏதோ ஒன்று போடுறான். இப்போ அந்த அது பேர் தான் சொல்லுவாங்க, சப்பாத்தி கட்டை மேலே குச்சி போடணும். ஏய் ஓகே, அப்போ அங்கே இருக்கிற இது மேலேயும் படக்கூடாது அந்த உட் பிளேட்டை தவிர. ஓகே, கரெக்டாக மாவுலேயும் படக்கூடாது. எப்படி சிந்தி சிந்தி பண்ணிச்சிருக்கான் அப்போ. ஓகே, முட்டை ஆம்லேட் அதை சைடில் போட்டு வச்சுருக்கான். எதுக்கு இப்படி உடச்சி ஊற்றி வச்சிருக்கான் முட்டையை பைத்திக்காரன். ஓகே, ஃப்ளோர் இங்கே இருக்குது, அதுலேயும் படக்கூடாது. கரெக்டாக போயாச்சு. இப்போ எங்கே போனோம்? ஏய் ஆ ஓகே, இங்கே ஒரு கயிறு இருக்குது, பாட்டில் மேலேயா? பாட்டில் கிடையாது, புத்திசாலி பயிடாதான். ஓகே, இந்த கயிறு மேலே ஏறுவோம். கேட்டினே ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுக்கலன்னா முடிய மாட்டேங்குது. ஒரு சினிமேட்டிக் ஷாட், ஐயோ சரி ஓகே, அதனால் ஒரு ஒரு சினிமேட்டிக் ஷாட் தான் உங்களை காட்டலான்னு பார்த்தேன் ரோப்ளாக்ஸில், ஆனால் முடியல என்னால். ஐ வில் ட்ரை டெஃபினெட்லி, காலுக்கு கீழே அப்படியே கேமரா விட்டு எடுத்து காட்டுவேன். சரி ஓகே, பொறுமையாக ஏறுவோம் மேலே. அப்படியே ஜம்ப், ஓகே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இதில் கட்டன் டோர் செலக்ட் பண்ணுமா? இல்லை இல்லை, ஏற்கனவே ஒரு டோர். ஆ, வீடு நல்லாயிருக்கா? இது வரைக்கும் பார்த்தவங்க 6 நிமிஷம் பார்த்துருக்கீங்க. உடனே இப்போ சேனல் பிடிக்கலடா உங்களுக்கு. ஆ, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டினா தான் என்ன, எவ்வளோ பிஸ்ட் எடுத்தன மாதிரி இருக்கீங்க. ஓகே, திரும்பவும் அதை ஃப்ளோர் ஸ்வெட்டு. அப்பா பகலில் ஒரு புனி கீழே வந்துச்சு, வலிக்கு வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா உஷாராக போவோம். இல்லைன்னா வச்சுக்கோ, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். யுவாரிய சூப்பர் ஸ்டார், யுவாரிய பவர் ஸ்டார்னு உயிரெடுப்பான். சரி, இந்த பக்கம் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. இப்போ எங்கிட்டு தான் போகிறது? டே ஒரு கிளியர். இங்கே ஓகே, இங்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஓட்டவாடையை கவுத்தி வச்சுருக்கான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூச்சி போனோம். சேமாக இல்லை, ரிப்பீட்டிங் லெவல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இந்த கேமுக்கு. என்னோட ரேட்டிங் கேட்டு இப்போதைக்கு இது வரைக்கும் விளையாடுன சொல்கிறேன், ஒரு 5-2 தரலாங்க. கேம் வேலை நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, ஏன்னா திரும்ப திரும்ப அதே லெவல் வருது. இந்த ஃப்ளோரிஸ் பார்த்தீங்களா, திரும்பி பார்த்தீங்களா ஃப்ளோரிஸ் வெட்டு, இதே இல்லாத கொஞ்சம். பட் இதில் ஒரு சின்ன மாற்றம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பசங்க வந்து வாட்ரு பால் வச்சு அடிச்சலான்னு இருக்காங்க. அது வந்து நம்ம மேலே பட்டால் நம்ம வந்து அவுட் நினைக்கிறேன். ஸோ அது மேலே பட்டாமல் அதுக்கப்புறம் ஜம்ப்பு கட்டாதப்போ ஒரு ஜம்ப்பு. ஆ ஓகே, அப்படி ஜம்ப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டோர், ஸோ அதுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்தாலே கன்ஃபார்மாக அந்த வில்லன் துரத்துவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே துரத்தலை, ஒரு மாதிரி டைப்புக்கு வில்லனாக இருக்கான். ஒரு வயசானவன்லாம் அவனால் அவடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டான்டா, மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சாவடிக்கிறான். திரும்ப திரும்ப அதே கோட்டை சொல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்களா? அடி முடியலடா இருந்தாலும். ஓகே, நேராக போகும். ஐயோ, இதுவரை இதுக்கு பல லேக் வரும் தெரியலையே. பிஆர் அட் ஏ டெட் எண்ட், முட்டு சந்தில் இருக்கோம், நீயா ஒரு வழி கணிச்சு போடான்றாங்க. டேய், நாங்கள்லாம் புத்திசாலிடா, தொகுது போடுறா மேலே. அதுக்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் இந்த பார்ட் 1. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் கிட்டே வரும். ஏன்னா வீடியோ 4 நிமிஷம் போனாலும் எவனும் பார்க்க மாட்டான். இதில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் நான் பாட்டு போடணும் வச்சுக்கோன், நான் வேஸ்ட்டு தான். அதை ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து போட்டால் எதாவது ஒன்று கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கரெக்டாக தானே குதிச்சேன், சரியான பக்காக இருக்கும் போல அந்த கேம். சரி ஓகே, கரெக்டாக அந்த இதில் குதிக்கிறோம், அந்த பிளாக்கில் ஃபர்ஸ்ட் பிளாக்கில் குதிச்சாச்சு. ஓகே, திரும்ப 2வது பிளாக் போகிறோம். லேக் ஆகுதுங்க நிறையா அந்த கேம் பண்ணோம், ரொம்ப லேக் ஆகுது. இந்த ஸ்டேஜோட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நம்ம ஏற்கனவே 1K ரீச் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. நடுவில் சேனலில் வச்சுருந்த பிரச்சனை வந்துச்சு, அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசால்வ் ஆகிட்டு இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வீடியோ போட கொஞ்ச நாளே காணாமல் போயிருது, அப்போ எதுக்குதான் வீடியோ போடணும்னு எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் வித்தியாசமான பிரச்சனைகள் எங்கேருந்தோ வருது. சரி, 1K சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு உங்களை வந்து திரும்ப வந்து அச்சீவ் பண்ணக்கூடாது. அதாவது 1000 பேர் நான் நம்பி வந்திருக்கீங்க, அவங்க அப்படியே விட்டுட்டு போகாதுன்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கினே இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2.0 ரெவல்யூஷன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு, டே 1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது அப்படியே கண்டினியூவானா சரி, கடைசி ஸ்டேஜாக இருந்தது தான் எப்படியாவது இந்த ஸ்டேஜை தாண்டிடணும். கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜ், ஐயோ திரும்ப விட்டு விட்டுட்டோம். ஓகே முடிஞ்சிடும் நினைக்கிறேன், இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணுவோம்.
ஓகே ஒன்னே ரெண்டே அது தோற்று கீப் ப்ராக்டிசிங் அண்ட் யூ வில் சக்சீட். தெரியுமாடே இவன் வேற சாவடிக்கிறான் ஒரு பக்கம். சரி ஓகே கரெக்டாக பண்ணுவோம். அந்த பிளாக்கோட அந்த கார்னர்கிட்ட போயிட்டு குதிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. கார்னர்கிட்ட போயிட்டு குதிக்கணும், கார்னர்கிட்ட போயிட்டு ஓகே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு ஸ்டேஜ் முடிச்சிடலாமா? இப்போ தான் கரெக்டாக இருந்தேன் வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கு. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட் தாங்க. மறுக்காம கீழே இருக்கிற அந்த உங்களுக்கு பெரிய விஷயம் செய்ய சொல்கிறேன், கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தடுத்துட்டு விட்டு வந்திருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிறது எஸ் ஸ்ரீராம் ஸ்டீமர் சொல்றேன். நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் கேமிங் நான் ஸ்ரீராம். Bye-bye, see you. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.